நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 9/5/2023 ராசி பலன்கள். சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி மே மா செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30, 8:30 மாலை 4:30, 5:30 கௌரி நல்ல நேரம் காலை 10:30, 11:30 மாலை 7:30, 8:30 ராகு காலம் 3:04 குளியை 12:01 யமகண்டம் 9:10 சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி இன்று மாலை 5:45 வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று இரவு 7:15 வரை மூலம் பின்பு போராட்டம் யோகம் இன்று இரவு 7:15 வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோகிணி மேஷம் மேஷம் ராசினியர்கள் இந்த நாள் உங்களுடைய செயலில் எளிமையும் நிதானமும் நிறைந்து காணப்படக்கூட்டும். தொழில் வளர்ச்சி பணி நோக்கி சிறப்பாக செல்லும். திட்டமிட்ட பணியில் முன்னேற்றம் இருக்குங்க. தேவைகளை இன்று நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். நிலவே பணம் ஓரளவு கண்டிப்பாக வசூலாகிவிடும். உறவினர் வருகையால் உங்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்கக்கூடுங்க. கூடுமானவரை நீங்கள் திறமைகளை இன்று கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். திட்டமிட்டு எதையும் செய்வீர்கள். யோசித்தும் சில பணிகளை நீங்கள் ஈடுபடுவீர்கள். உறவினர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன தொல்லைகள் கொடுக்கக்கூடும். பண செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். இன்று சமரச தீர்வு மூலம் வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்கும். புதிதாக செய்யும் காரியங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். இனிமையான வார்த்தைகளால் அனைவரையும் கவருவீர்கள். மற்றவர் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். அடுத்தவர் மூலம் மன சங்கடம் கொஞ்சம் உருவாகும். பார்த்துக்கொள்ளுங்கள். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்பட்ட கூட்டுங்க. சகோதர சகோதரி வழியில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகி செல்லும். கண்டிப்பாக ஓரளவு இன்னல்கள் தீரும் நாள் என்று கூட சொல்ல முடியும். என்று பேச்சை குறைத்து கொண்டு பணியில் ஈடுபடுங்கள், அது போதும். இன்று பெண்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும். தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பமில்லாத வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. காதல் போன்ற விஷயங்களில் ஏற்பட்ட குழப்பங்களும் கண்டிப்பாக இன்று சரியாகிவிடும். காதலை பற்றி நல்ல புரிதல் உணர்வு ஏற்பட்ட கூட்டும். இன்று மாணவர்கள் எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவீர்கள். செய்யும் செயலை அற்புதமாக செய்வீர்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடிவிடும். திறமைகளும் வெளிப்பட்ட கூட்டுங்க. கல்வி மீது அக்கறை ஏற்பட கூட்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம், நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று மன சங்கடம் ஏற்பட்ட பின்ன சரியாகும். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். உங்கள் செயல்களில் எளிமையும் நிதானமும் நிறைந்து காணப்பட கூட்டுங்க. வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்க கூட்டுங்க. கவனமாக காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி சுலபமாக விடுங்க. பரணி என்று இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியும். மற்றவர் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கூடிவிடும். செலவை மட்டும்தான் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். புது புது உறவுகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. புத்தாடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. நிலவே பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கிருத்திகை என்று இயனுதனமாக செயல்பட்டது கண்டிப்பாக மாறிவிடும். நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். தொழில் வளர்ச்சி பணி சிறப்பாக இருக்கக்கூடும். திட்டமிட்டபடி காரியங்களை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். வீண் மனசங்கடங்கள் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகும். தயவு செய்து எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இறைவன் அருளால் நல்லது நடக்குங்க. சகோதர சகோதரி வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி செல்லக்கூடுங்க. ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள் என்று உங்களுடைய யதார்த்த பேச்சு சிலருக்கு சிரமத்தை கொடுக்கும். நீங்கள் நல்ல விதமாக சில விஷயங்களை சொல்ல போனாலும் கொஞ்சம் அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். ராசியில் சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல பெயரை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. பொறுமை மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள வேண்டும். பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். தாய் தந்தையிடம் வாக்குவாதங்கள் இல்லாமல் பழக வேண்டும், பேச வேண்டும்.
இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். தொழில் அபிவிருத்தி செய்வதற்கு கூடுதல் பணம் உங்களுக்கு தேவைப்படுங்க. உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு மருத்துவ சிகிச்சை உதவ கூட்டுங்க. இன்று தொழில் வியாபாரம் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் கிடைக்குங்க. திறமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சொல்வதை செய்வதன் மூலம் நன்மை கிடைக்க பெறுவீர்கள். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், சிந்தித்து செயல்படுத்துங்கள். பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம், குழப்பம் அடைய வேண்டாம். பெண்கள் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து பேசுவதன் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கூட்டுங்க. பெண்களுக்கு பணி சுமை என்று அதிகரிக்க கூட்டும். எதையும் சிந்தித்து செயல்படுங்கள், அது போதும். காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். விட்டுத்தான் படிக்க வேண்டியிருக்கும். அவசரப்பட வேண்டாம், சந்தேக பார்வையை பார்க்க வேண்டாம். இன்று மாணவர்கள் தடபுடலாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். தடைகளை உடைத்தெரிந்துதான் கல்வியில் வெல்ல வேண்டியிருக்கும். கல்விக்காக எடுக்கும் முடிவுகள் ஒவ்வொன்றும் சிறப்பாகத்தான் இருக்குங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். விளையாட்டு புத்தியை இறக்கட்டிவிட்டு பாடங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த விடுமுறை நாட்களை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம், நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்ற இறைவன் அருளால் காரியங்கள் அற்புதம் இருக்குங்க. இருந்தாலும் சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் பொறுமை வேண்டுங்க. குழப்பம் ஏற்படுத்தும் பணியில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். பெரியவரிடம் ஆலோசனை கேட்டு எதிலும் ஈடுபட பாருங்கள். திறமையான பேச்சின் மூலம் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கூட்டுங்க. உயர்வான எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதற்கும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். எதையும் தனிமையாக இருந்து செய்ய பார்ப்பீர்கள். அதுவும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரோகிணி பயணங்கள் மூலம் உங்களுக்கு கவனங்கள் வேண்டும். இனிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இருந்தாலும் எச்சரிக்கை வேண்டும், சுறுசுறுப்புடனும் செயல்பட வேண்டும். காலையில் கொஞ்சம் மந்தமாக காணப்படுவீர்கள். கணவர் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடுங்க. யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம். அனைவரையும் அரவணைத்துக் கொள்ள பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாளை நீங்கள் பொறுமை மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள வேண்டும். மிருக சிரிஷம், இன்று தொழில் அபிவிருத்தி செய்வதற்கு கூடுதலாக பண தேவை ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு மருத்துவ சிகிச்சை உதவ கூட்டுங்க. திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாகத்தான் இறக்கக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய பணம் வரக்கூடும். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர பாருங்கள். கூடுமானவரை நீங்கள் எதிலும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. தயவு செய்து குழப்பங்கள் அடைய வேண்டாம். அனைவருக்கும் நீங்கள் ஆதரவாகத்தான் இருப்பீர்கள். சந்திராஷ்டம் முடியட்டும், பின்னர் பார்த்து கொள்ளலாம். அது வரைக்கும் புறமை காப்பது நல்லது. முன்கோபங்கள் எதுவும் பட வேண்டாம். மிதுனம், மிதுனம் ராசினியர்கள், இன்றைய நாள் மனசுக்குள்ள ஒருவித உற்சாகம் பிறக்க கூடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். எடுத்தும் கௌதம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். சொன்ன சொல்ல எப்படியும் நீங்கள் காப்பாற்றி விடுவீர்கள். அனைவரிடத்திலும் அன்புடன் நடந்து கொள்வீர்கள். இன்று இறைவன் அருளால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. பொறுமை மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெற முடியுங்க. அன்பால் அனைவரையும் அரவணைத்துக் கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. எதையும் சமாளித்து முன்னேறக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். அன்பால் அனைவரையும் அரவணைத்துக் கொள்வீர்கள். அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க. நல்ல எண்ணங்களும் கண்டிப்பாக ஏற்பட கூடுங்க. கவலைகளை மறந்து இன்று நீங்கள் செயல்பட முடியுங்க. தானம் தர்மம் என செலவுகளை நீங்கள் திட்டமிட்டுவீர்கள். சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். இனிய கனவுகளும் வரக்கூடும். என்று குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடி விட்டுங்க. கணவன் மனைவிக்கிட்டே அன்பு வெளிப்படக்கூடும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடும். பிள்ளைகள் உன்னுடைய சொல்படி நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்ப்புகள் பரிபூர்ணமாக விலகி செல்லும். தடைப்பட்ட காரியம் கண்டிப்பாக தடைகள் நீங்கி விடுங்க. பண வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். வீடு வாகனம் போன்ற விஷயங்கள் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் இல்லத்தை அற்புதமாக வைத்துக் கொள்வீர்கள், தூய்மையாக வைத்துக் கொள்வீர்கள். இல்லத்தில் பணி சுமை கொஞ்சம் இருக்கும். தெய்வீக அருளும் பரிபூர்ணமாக இருக்கும். காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் பொறுப்பாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். அவசரம் மட்டும் வேண்டாம். இன்று மாணவர்கள் எதையும் நீங்கள் யோசித்து செயல்படுத்துங்கள். தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து மாணவர்கள் முன்னேறி செல்ல வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வியில் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக அடைய முடியுங்க. மாணவர்களுக்கு
பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும், இல்லையில் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இந்த இரு நிறமும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிசம். என்று கணவர் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறைந்துவிடக் கொடுங்க. திருமண சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதத்தில் நடக்கக்கூடும். தொழில் வியாபாரம் சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். கருத்து வெற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடும். செயல்களில் சாமர்த்தியம் என்று மிகுந்து காணப்படும். மனசுக்குள்ள உற்சாகம் என்று வரக்கூடுங்க. பண வருமானம் கண்டிப்பாக குறைவிருக்காது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தானம் தர்மத்தில் இன்று நீங்க ஈடுபடுவீர்கள். திருவாதிரை மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். தந்தையிடம் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். தடைப்பட்ட காரியங்கள் மிக சிறப்பாக நடக்கக்கூடும். பணவரவும் சீராக இருக்கக்கூடும். வீடு வாகன யோகமும் இன்று ஏற்படக்கூடும். இனிய கனவுகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நினைத்ததை கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு பொருளாதாரம் உயரும் நாள் என்று சொல்ல முடியும். புனர்பூசம் என்று இனிய கனவுகள் கண்டிப்பாக வரக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். மாற்று கருத்துடையர் எல்லாம் மனம் மாறக்கூடுங்க. உறவுகளிடம் நிதானித்து பேசுவது ரொம்ப நல்லது. கூடுமானவரை பேச்சை மட்டும் குறைத்து கொள்ள பாருங்கள். எதிலும் தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். சிந்தித்து செயல்படுவதன் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. யார் மனதையும் நீங்கள் புண்படுத்த வேண்டாம். இன்றைய நாளை நீங்கள் கனக்கச்சிதமாக எதிலும் ஈடுபடுத்துங்கள். எதிலும் தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். எண்ணல்கள் கண்டிப்பாக தீருங்க. காரியங்கள் ஓரளவு கை கொடுங்க. நிம்மதியான உறக்கம் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைய கூட்டுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள் என்ற சமூக பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடும். பொது நல காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டதும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். சொந்த பந்துகள் வருகை என்று இருக்க கூட்டுங்க. சுய சிந்தனை என்று வெளிப்பட்ட கூட்டுங்க. இன்று யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. யார் பேச்சையும் தயவு செய்து கேட்கும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது ரொம்ப நல்லது. மனசுக்குள்ள உற்சாகம் கண்டிப்பாக பிறக்கும். சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். சந்தோஷ மனதினால் பொதுநல பணிகள் சிறப்பாக இருக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயருங்க. தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி செய்து விடுவீர்கள். எளிமையாக காரியங்களை நீங்கள் நிறைவேற்றி விடுவீர்கள். பண பரிவர்த்தனையில் முன்னேற்றம் ஏற்பட்ட கூட்டும். வெகுநாள் விரும்பிய பொருட்கள் வாங்க கூடுங்க. என் குடும்பத்தில் அடுத்த வருடால் ஏதேனும் குழப்பம் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாக கூட்டும். கணவன் மனைவி கிடைக்கே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நலம் பயக்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்குங்க. தீ ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனமாக கையாள வேண்டும். வாகனங்கள் ஓட்டி செல்லும் பொழுதும் மிகவும் எச்சரிக்கையுடன் ஓட்டி செல்ல வேண்டும். நல்ல எண்ணங்கள் நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மனசுக்குள்ள நிம்மதி ஏற்பட கொடுங்க. திறமைகள் வெளிப்பட கொடுங்க. தியானம் செய்யுங்கள். நிம்மதியாக இருக்க பாருங்கள். இன்று பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழல் இருக்கும். பிள்ளைகளாலும் கொஞ்சம் கோபம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்ள பாருங்கள். பெண்களுக்கு இன்று முக அழகு கூடிவிடும். பெண்கள் நினைத்ததை கண்டிப்பாக சாதிக்க முடியும். கவலைப்படுவதற்கெல்லாம் பெரிதாக ஒன்றுமில்லை. இருந்தாலும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் தான் கொஞ்சம் இருக்கக்கூடும். என்று காதல் விஷயத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் பொழுதுபோக்குகளை ஏறக்கட்டிவிட்டு பாடங்கள் படிப்பதையும் கவனமாக செயல்பட வேண்டும். உயர்கல்வி பற்றிய சிந்தனையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் உங்களுக்கு சீர்படும். மாணவர்கள் நினைத்ததை கண்டிப்பாக சாதிக்க முடியும். பிடித்தமான இடத்திற்கும் சென்று வர முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கூட்டுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்புஷம். என்ற தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். காரியங்களும் கண்டிப்பாக அற்புதமாக நடக்கக்கூடும். மனசுக்குள்ள ஏதேனும் ஒரு கவலை இருந்து கொண்டிருக்கும். சந்தோஷ மனதினால் பொதுநல காரியங்களை ஈடுபட முடியுங்க. சமூக பொறுப்புகள் வரக்கூடுங்க. தீய ஆயுதங்களை கையாளும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். பூசம் இந்த நாள் கூர்மையான பொருட்களை கவனமாக கையாளுங்கள். வாகனங்களை இயக்கும் பொழுது பொறுமை வேண்டுங்க.
தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட வேண்டாம். மனசுக்குள்ள உற்சாகம் கண்டிப்பாக பிறக்கும். தியானம் செய்யுங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் அபிவிருத்தி பணி சிறப்பாக இருக்க கொடுங்க. குடும்ப பொறுப்புகள் ஓரளவு தேடி வர கொடுங்க. என்ற கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம் என்று கருத்து வெற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடும். வெகு நாள் காணாமல் போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். நிதானமான விஷயங்களை எல்லாம் செய்ய நினைப்பீர்கள். நேர்மையாகவும் என்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். மனசுல பட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். நிம்மதியான உறக்கம் ஏற்பட கூட்டுங்க. பொறுமை மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை செய்வீர்கள். ஆயினும் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் சீராக நடக்குங்க. வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூடுங்க. சிம்மம் சிம்மம் ராசினியர்கள், இன்றைய நாள் பொறுமையுடன் சிலர் உங்களை குறை சொல்லக்கூடும். உழைப்பில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்ல பலனை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடைவெளிகள் கண்டிப்பாக விலகி செல்லும். குடும்ப செலவுகளில் தாராளத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள். இசை பாடலை ரசித்து மகிழ்வதால் மனம் கொஞ்சம் லகுவாக கொடுங்க. புத்துணர்ச்சி பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று சிம்மம் ராசினியருக்கு உறவுகளிடம் பேசும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. பெரியூர் சொல்படி நடப்பது வெற்றிக்கு வழிபகுக்கும். பண வரவும் இன்று சீராகத்தான் இருக்கும். கடன் பிரச்சனை எல்லாம் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. சிலர் உங்களிடம் பணம் கேட்டும் தொந்தரவு செய்வார்கள். புதிய தொழில் ஆரம்பிப்பது பற்றிய ஆலோசனைகளையும் மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மனசுக்குள்ள ஒருவித நிம்மதி ஏற்படக்கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இறைவன் அருளும் பரிபூர்ணமாக இருக்குங்க. ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. இன்று உடல் கொஞ்சம் வெப்பம் அடையும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் நண்பர்கள் நடந்து கொள்வார்கள். பெண்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. சிரித்த முகத்துடனே அனைவரையும் வரவேற்பீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்கக்கூடும். காதல் போன்ற விஷயங்களில் சிம்ம ராசினியர்கள் எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் பொறுமை காப்பதும் காதலுக்கு உகந்ததாக இருக்கக்கூடுங்க. அவசரம் மட்டுப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பேச்சு குறைத்துக் கொள்ளுங்கள். விளையாட்டை அறைக்கட்டிவிட்டு பாடங்களில் கவனம் செலுத்துங்கள். உயர்கல்வி பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக மாணவர்களுக்கு வெற்றி வகை சூட முடியும். அதற்கு இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக பயன்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இல்லையில் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இந்த இரு நிறமும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் என்று ஊக்கமாக செயல்படுவீர்கள். பிரச்சனைகளை துல்லியமாக எதிர்கொள்வீர்கள். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக திறந்துவிடும். கடன் பிரச்சனை எல்லாம் கட்டுக்குள் வரக்கூடுங்க. புதிய தொழில் தொடங்குவது பற்றிய எண்ணங்கள் மேலோங்கக்கூடும். காரியங்கள் கைகூடி நிம்மதி ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். பூரம் என்று எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உணர்ச்சிகரமாக பேசுவீர்கள். எதையும் யோசித்து பேசுங்கள், அது போதும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். எதிலும் அவசரப்பட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தியுங்கள். அது வெற்றி வாகை சூட முடியுங்க. இந்த நாள் இறைவன் அருளால் காரியங்கள் அற்புதம் நிகழக்கூடுங்க. வெற்றி மீது வெற்றி தேடி வரக்கூடுங்க. உத்திரம் என்று தடபுடலாக சில பணிகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். தேவைகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப செலவுகளை கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத பொருட்களை எல்லாம் வாங்க வேண்டாம். மனதை ஒருமை தன்மையுடன் வைத்துக் கொள்ளுங்கள். மனம் கொஞ்சம் அமைதியுடன் இருந்தால் காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சிலர் பொறாமையுடன் சிலர் உங்களிடம் நடந்து கொள்வார்கள். உங்களை பற்றி தவறான எண்ணம் கொண்டவர்கள் நட்பு பாராட்டக்கூடும். இருந்தாலும் உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். தாம் தோம் என்று செலவுகள் செய்ய வேண்டாம். எதிலும் அவசரப்பட வேண்டாம். பொறுமை காப்பது ரொம்ப முக்கியம். அதே போல் சகோதர சகோதரியிடம் பேசும் பொழுது கவனம் எடுத்துக்கொள்வது மிக முக்கியம். கன்னி கன்னி ராசினியர்கள், என்று எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். உடைய காரியங்கள் உண்டு, நீங்கள் உண்டு என்று சரியான வாழ்க்கையை வழிநடத்துவீர்கள். சிரமம் இல்லாத சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். சிறந்த செயல்கள் மூலம் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. முக்கிய முடிவுகளை மட்டும் நீங்கள் தெளிவாக எடுப்பது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. தன வரவும் கண்டிப்பாக சீராக வரக்கொடுங்க. எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பீர்கள்.
உன்னதமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் கால அவகாசம் ரொம்ப தேவைப்படக்கூடும். கன்னி ராசினியர்கள், தேவையற்ற விவாதம் மட்டும் பேச வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கப்படுங்க. சேமிப்பித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. இன்று தகராறு வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படக்கூடுங்க. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். கௌரவம் அதிகரிக்கக்கூடும். மறைமுக நோய் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டும். கவனமாக இருப்பதும் ரொம்ப நல்லது. பிள்ளைகள் வழியில் ஏதாவது மனக்கசப்புகள் கொஞ்சம் வரலாம், பார்த்து கொள்ளுங்கள். சிலர் இல்லத்திற்கு வந்து செல்வார்கள், அது உங்களுக்கு செலவாக முடியக்கூடும். ஒன்றன் பின் ஒன்றாக எழும் பிரச்சனைகளால் மனம் கொஞ்சம் வெறுமை அடையும். பார்த்து பக்குவமாக இருங்கள். பெண்கள் என்று அவசரப்பட வேண்டாம். நிதி சார்ந்த விஷயங்களை தெளிவு வேண்டும். பெண்கள் எதற்கும் குழப்பம் அடைய வேண்டாம். காதல் போன்ற விஷயங்களை கூட தெளிவாக சிந்தியுங்கள், அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள், எதிலும் நீங்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். எதிலும் அவசரப்பட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம், நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரக்கூடுங்க. அதற்கு நீங்கள் மனசை நீங்கள் ஒருமுகத்தன்மையுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. எதிலும் நீங்கள் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. எடுக்க முடிவுகள் தெளிவாக இருக்கக்கூடும். ஆர்வம் உடன் பணிகளில் ஈடுபட முடியும். மறைமுக நோய் ஏற்பட்டு பின்ன சரியாக கூடும். வழக்கு விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. திட்டமிட்ட பணி இலக்கு சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. கூடுதலாக நீங்கள் உழைத்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று மறைமுக நோய் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டுங்க. அஸ்தம் தொழில் ரீதியாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். காரியங்கள் உங்களுக்கு சீராக நடக்கக்கூடும். வேண்டா வெறுப்பாக செயல்பட்டவர்கள் நட்பு பாராட்ட கூடுங்க. அத்தியாவசிய செலவுகளுக்கு கண்டிப்பாக பணம் தேவைப்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். எதிலும் அவசரப்பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். முக்கிய விஷயங்களை நீங்கள் ஆராயும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். கலைத்துறையில் உங்களால் சாதிக்க முடியுங்க. வரவுகளை ஓரளவு பெற்றுக்கொள்ள முடியுங்க. சித்திரை இன்று குழப்பங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்க மாட்டீர்கள். காரியங்கள் சீராக நடைபெற விட்டுவிடும். அது மட்டுமில்லை, பேச்சாற்றல் என்று வெளிப்படக்கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லத்தில் மழை செல்வம் கேட்கக்கூடிய நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சகோதர சகோதரியிடம் ஏற்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு வேண்டாம். வழக்கு விவகாரங்களில் கொஞ்சம் தெளிவாக இருங்கள். முடிவுகள் எடுக்கும்பொழுது கவனம் இருக்கட்டும். துலாம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். நண்பர்கள் வகையிலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் என்று சொல்ல முடியும். நண்பர்களுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ள முடியும். கூடுதலாக உழைத்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அதனை நினைவில் வைத்துக் கொள்வீர்கள். உபரி பண வருமானத்திற்கு இன்று குறைவு இருக்காது. நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கு சிறப்பாக இருக்கும். திட்டமிட்டபடி எல்லாம் நிறைவேறக்கூடும். தாராள பண வரவில் சுப செலவுகளை செய்து மகிழ்வீர்கள். புத்திரரின் நல்ல செயல் மனதை மகிழ்விக்கக்கூடும். இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக நீங்குங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடும். பண பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக திறந்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலமும் குறைந்து விட்டு கொடுங்க. முயற்சிகள் காலதாமதமாக பலன் கொடுக்கும், பயப்பட வேண்டாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உன்னதமான காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. விவசாய தொழில் உள்ளவர்களுக்கு கூட நல்ல பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படக்கூடும். விவசாய பொருட்களும் விற்று திறந்து விடக்கூடும். இன்று பெண்களுக்கு பேச்சு குறைத்து கொண்டு செல்லப்பட வேண்டும். அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனம் வேண்டும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு தயவு செய்து பெண்கள் செல்ல வேண்டாம். காதல் போன்ற விஷயங்கள்ல அவசரப்பட வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. பரபரப்புடன் காணப்படுவீர்கள். காதலுக்கு இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் தைரியமாக இருக்க வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். எதிலும் அவசரம் என்பது இருக்கக்கூடாது. மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்குங்க. கவலைப்படாதீர்கள். நல்ல பாடத்திட்டங்கள் கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9,
அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கோங்க. பழைய வாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடும். உறவினர்கள் உதவிகரமாக நடந்து கொள்வார்கள். தாராள பண வரவில் சுப செலவுகளை செய்து மகிழ்வர்கள். திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். சுவாதி என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரம் வறட்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். திட்டமிட்ட பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாராள பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. போட்டி போட்டி கொண்டு இன்று முன்னேறி செல்வீர்கள். நண்பர்களும் உறவுகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடுங்க. விசாகம் என்று பண பிரச்சனைகள் ஓரளவு திறந்துவிடும். நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். கூடுதலாக இன்று உழைப்பீர்கள். உழைப்புக்கேற்ற பண வரவு கண்டிப்பாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். கடுமையான சூழல் கண்டிப்பாக நிலவக்கூடுங்க. அதனை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கக்கூடுங்க. மாலை நேரம் உங்களுக்கு சந்தோஷமாக அமையக்கூடுங்க. இன்று தெளிவு பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தைரியத்துடன் எதிரும் விடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. விருச்சிகம் விருச்சிகம் ராசினியர்கள், இந்த நாள் தொட்டது துளங்கும் நாளாக இருக்கக்கூடும். சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இடமாறி போவார்கள். எதிரிகளின் தொல்லையெல்லாம் இருக்காது. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை சீராக இருக்குங்க. தாராள பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டு தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவீர்கள். போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குங்க. இன்று எதை பற்றியும் கவலைப்படாமல் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். ஆனால் மனசுக்குள்ளே ஏதாவது சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும். திடீர் பணத்தேவை கொஞ்சம் ஏற்படும், பார்த்து கொள்ளுங்கள். தேவையான நேரத்தில் மற்றவரின் உதவியும் கிடைக்கக்கூடுங்க. புதிய சொத்து வாங்குவதில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும். இருந்தாலும் கவனம் இருக்கட்டும். இன்று ஒப்பந்தங்களை படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுங்கள். புதிய தொழில் ஆரம்பிப்பது பற்றிய ஆவல் தொடரக்கூடுங்க. ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபட முடியுங்க. பெண்களுக்கு இன்று தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் உத்தியோக மாற்றம் செய்யக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் சிலருக்கு வீடு மாற்றம் கூட ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கும். சிரித்த முகத்துடன் காய்கறி நகர்த்தி இன்று வெற்றி பெறுவீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் பெரிய பிரச்சனை இருக்காது, சுமூகமாக செல்லக்கூடும். காதலி பற்றி நல்ல புரிதல் ஏற்படக்கூடும். இன்று மாணவர்களுக்கு எச்சரிக்கை மிகுந்த நாளாக இருக்கும். விளையாடும் பொழுதுக்கு சரி பார்த்து விளையாட வேண்டும். படிக்கும் பொழுதும் சரி இன்று பாடங்களை நீங்கள் தெளிவாக படிக்க வேண்டும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். முன்கோபத்தை மட்டும் விட்டுவிட வேண்டும். முக்கியமான பணிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும், இல்லையில் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இரு நிறமும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே என்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று கண்டிப்பாக நீங்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. தேவையான நேரத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. என்று போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறுவதற்கு அனுகூலம் ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரம் உங்களுக்கு சீராக நடக்கக்கூடுங்க. தாராள பண வரவில் கண்டிப்பாக சேமிப்பு உயரக்கூடுங்க. மன சஞ்சலம் இருந்தால் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். குழப்பம் ஏற்பட்டால் பெரியவரிடம் ஆலோசனை கேட்டு எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. அனுஷம் என்று நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். உங்களை மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடுங்க. எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். வெற்றிகரமாக காய் நகர்த்தி இன்று பணிகளை சிறப்பாக முடிப்பீர்கள். வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். திடீர் பணத்தேவை ஏற்படக்கூடும். எப்படியும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். கேட்டை புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்கள் இருக்கும். காரியங்கள் மிகவும் கனக்கச்சிதமாக நடக்கக்கூடும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறக்கூடும். தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கக்கூடும். தாராள பண வரவும் இன்று கிடைக்கக்கூடும். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். வீட்டு தேவைகள் கணிசமாக கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் ஏதும் இல்லைங்க. தனுசு தனுசு ராசினியர்கள், என்று பொது விஷயங்களை நீங்கள் தெளிவாக ஆராய்ந்து வெற்றி பெறுவீர்கள். பொது விவகாரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கருத்து சொல்வதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நிறைவேற்ற வேண்டிய பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். முக்கிய தேவைகளுக்கு மட்டும் பணம் செலவு செய்வீர்கள். தியானம் தெய்வ வழிபாடு செய்வதனால் மனசுக்குள்ள புத்துணர்ச்சி உருவாக கூட்டும். என்று குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூட்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனமிட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூட்டுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்குங்க. அவர்களுக்கு தேவையான பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூட்டுங்க. அனைவரிடமும் சிரித்து பேசுவீர்கள். மனமகிழும் செய்தி ஒன்று வரக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடக்கக்கூட்டும். சுருக்கமான காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூட்டும். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நண்பர்களுடன் வெளியில் சென்று தங்குவதற்கான சூழல் இருக்குங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில்
பங்கு கொள்ள முடியுங்க. வேண்டா வெறுப்பாக செயல்பட்டவர்கள் நட்பு பாராட்ட கொடுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கடல் தாண்டி செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இறைவன் அருளும் அற்புதமாக இருக்கக்கூடும். அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்ள முடியும். பெண்கள் இன்று குடும்பத்தை அற்புதமான முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். காலையில் நீங்கள் எழுந்ததும் பனி சுமை கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. இருந்தாலும் வேலை நிமர்த்தமாக கொஞ்சம் நீங்க சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும். உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பயணத்தின் பொழுது எச்சரிக்கை இருக்கட்டும். காதல் போன்ற விஷயங்களில் தனுசு ராசினியர்கள் அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பொறுமை காப்பது ரொம்ப நல்லது. இன்று மாணவர்கள் தைரியமாக காணப்பட வேண்டும். யோசித்து எதையும் செயல்படுத்த வேண்டும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். முன்கோபங்கள் இருக்கக்கூடாது. உயர்கல்வியில என்ன படிக்கலாம் என்பதை பற்றி முன்கூட்டியே திட்டமிடுதல் ரொம்ப நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இல்லையில் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இரு நிறமும் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று அனைவருக்கும் நீங்கள் எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். என்று எதிராக செயல்பட்டவர்கள் இடமாறி போவார்கள். போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறுவீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போவார்கள். போராடம் என்று எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தாராள பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நியாயமான கோரிக்கைகளும் நிறைவேற கொடுங்க. புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. சரியான அணுகுமுறையினால் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படுங்க. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமண வரன்கள் வீடு தேடி வரக்கூடுங்க. உத்திராடம் என்று பொறுப்புகள் தேடி வரும். காரியங்கள் கைகூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வீடு கட்டும் அஸ்திவார பணிகள் மீண்டும் தொடங்குவீர்கள். இன்னும் சிலருக்கு வீடு மாற்றம் கூட மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். மகரம் மகரம் ராசினியர்கள், இந்த நாள் பொது விவகாரங்களில் கருத்துக்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். கவனமாக எதையும் பேசி பழகுவது நல்லது. அவசரப்பட்டு விட வேண்டாம். வார்த்தைகளையும் விட்டுவிட வேண்டாம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடுங்க. சுய மரியாதை வெளிப்பட்டு கூட்டுங்க. சுறுசுறுப்பும் மேலோங்க கூட்டுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கூட்டுங்க. தொழில் வியாபாரத்தில் நிறைவேற்ற வேண்டிய பணி சுமையும் கொஞ்சம் இருக்க கூட்டுங்க. முக்கிய தேவைகளுக்கு மற்றும் பணம் செலவு செய்வீர்கள். தியானம் தெய்வ வழிபாடு செய்வதனால் மனம் உற்சாகம் அடையக்கூடும். மனசுக்குள்ள ஒருவித புத்துணர்ச்சி ஏற்பட்டு கூட்டும். என்று குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கிவிட்டும். அவர்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய சூழல் ஏற்பட்டும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சுணக்கங்கள் மாறி சுறுசுறுப்புடன் நடைபெற கொடுங்க. நண்பர்களுடன் வெளியில் சென்று கண்டிப்பாக மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. விரைவாக செயல்பட்டு காரியங்களை வெற்றி பெற முடியுங்க. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறிவிடக் கூட்டுங்க. திறமைகளும் வெளிப்பட கூட்டுங்க. உன்னதமான சூழலும் ஏற்பட கூட்டுங்க. கவலைப்படுவதற்கெல்லாம் பெரிதாக ஒன்றுமில்லை. மகரம் ராசினியர்கள் மனப்பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். பெண்கள் இன்று குடும்பத்தை மிகவும் அற்புதமாக நடத்துவீர்கள். பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளிலும் தீர்வு கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்கும். சிரித்த முகம் வெளிப்பட கூட்டும். பெண்களுக்கு இன்று கனவுகளும் ஆசைகளும் நனவாக கூடிய நாள் என்றே சொல்ல முடியும். காதல் போன்ற விஷயங்களில் தைரியமாக இருங்கள். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். கோபம் கொள்ள வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு சிறப்பாக செல்ல கொடுங்க. என்று மாணவர்கள் யாரை பற்றியும் குறைகள் சொல்ல வேண்டாம். சக மாணவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். விளையாடும் பொழுது நண்பர்களிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக விளையாட வேண்டும். மாணவ கண்மணிகள் உயர்கல்வி பற்றிய சிந்தனையை மேற்கொள்வது நல்லது. முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய புரிதல் இருக்கும். மொழி சம்பந்தப்பட்ட பாடங்களை எப்பொழுதும் போலவே தொடர்ந்து பயிலுங்கள். அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இல்லையில் பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இரு நிறமும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே காலையில் நீங்கள் எழுந்ததும் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு கண்டிப்பாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம்,
நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று மனமிட்டு பேசி எடுக்க முடிவுகளை வச்சிருக்கும். நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடுங்க. சுரங்கமான காரியங்கள் சுறுசுறுப்பாடிய கூட்டம். வீடு மாற்றம் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். பொது விவகாரங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாற்று கருத்துடையோர் என்று மனம் மாறக்கூடும். திருபோணம் என்ற தெய்வீக அருள் கண்டிப்பாக இருக்குங்க. தியானம் தெய்வ வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கூட்டுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள், அது போதும். குடும்ப உணர்வுகளை புரிந்து கொண்டு அனைவரிடமும் பழகுவது நல்லது. முக்கியமாக சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடனே பழக பாருங்கள். அவிட்டம் என்ற காரியங்கள் சுறுசுறுப்படைய கூடும். தெய்வ வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடும். மனதிற்கு பிடித்தமான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்ப தேவைகளும் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். உங்கள் செயல்களில் கண்டிப்பாக நிதானம் இருக்குங்க. யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் சரியாக நடக்க கொடுங்க. இந்த நாள் யோசித்து எடுக்க முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. கும்பம் கும்பம் ராசினியர்கள், இன்று பொது விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். செயல்களில் பொறுமையும் திறமையும் கண்டிப்பாக நிறைந்து காணப்படக்கூடும். சமூகத்தில் உங்களுக்கு கூடுதலாகவே வரவேற்பு இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட வளர்ச்சி இலக்கு சிறப்பாக இருக்குங்க. குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடுங்க. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். இந்த முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை கொடுக்கும். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லும். புதிய நண்பர்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். மரியாதை கூடும் நான் என்ன சொல்ல முடியுங்க. மனசுக்குள் ஒருவித துணிச்சல் அதிகரிக்க கூட்டுங்க. தன்னம்பிக்குடன் செயலாற்றுவீர்கள். விருந்தினர் இல்லத்திற்கு சென்று வருவீர்கள். உறவுகளால் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கூட்டிவிடும். நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். புதிய திட்டத்துடன் சில பணிகளை நீங்கள் விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறவுகளிடம் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். என்று பெண்களுக்கு யோகமான அமைப்பு இருக்குங்க. பெண்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆசைகளும் கனவுகளும் நனவாக கூடும். பெண்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்க கூடுங்க. மனசுக்கு பிடித்தவரையே கரம் பிடிக்க முடியும். காதல் போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் கொஞ்சம் மனப்பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். என்ன செய்கின்றோம், ஏது செய்கின்றோம் என்று தெளிவாக சிந்தித்து செய்வது நல்லது. மாணவர்கள் முன் கோபம் படக்கூடாது. எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். எதிலும் அவசரப்படக்கூடாது. உயர்கல்வி பற்றிய சிந்தனையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 8, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று தொழில் வியாபாரம் திட்டமிட்ட வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். கூடுதலாக முயற்சிகள் மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு ஏற்பட கூடும். செயல்களில் பொறுமையும் திறமையும் கண்டிப்பாக நிறைந்து காணப்பட கூடும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. தன்னம்பிக்குடன் செயலாற்றி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சதயம் பொறுப்பான நபராக காணப்படுவீர்கள். நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கூடிவிட்டும். மதிப்பும் மரியாதையும் கூட்டிவிட்டும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட்டுவிட்டும். உன்னதமான சூழல் என்று ஏற்பட்டுவிட்டும். உறவுகளிடம் நிதானித்து பேசுங்கள். யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம். குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். உடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள், அது போதும். போராட்டாத்தி நல்ல நல்ல எண்ணங்கள் என்று உருவாக கூடுங்க. காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடக்க கூடுங்க. பொறுமையாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கூட்டுங்க. குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க. திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், கண்டிப்பாக வெற்றி வகை சூட முடியும். இன்று சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடிவிடுங்க. துணிச்சல் மிக்க நாளாக இருக்கக்கூடும். எதிரிகள் இடமாறி போவார்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள், அது போதும். மீனும் மீனும் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு செயல்களில் உத்வேகம் பிறக்க கூடுங்க. நண்பரின் ஆலோசனையால் நன்மையும் கிடைக்க கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சிலை சீராக இருக்கக்கூடும். அதிகப்படியான மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். யாரேனும் ஏதேனும் சொல்லிவிட்டால் அதனை செய்ய உங்களுக்கு மனம் விழுந்து செல்லக்கூடுங்க. கண்டிப்பாக மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட பாருங்கள். எதையும் துணிச்சலுடன் செய்ய பாருங்கள். என்று பண வரவு சீராக இருக்கும். அத்தியாவசிய செலவுகளுக்கு இயந்திர பிரிவு பணியாளர்கள் கூடுதல் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். அத்தியாவசிய செலவுக்காக
கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. குடும்பத்தில் இருப்பவரின் ஒத்துழைப்பால் வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்க ஏற்பட்ட கூட்டம். கணவன் மனைவிக்கிட்டேயே அன்பு வெளிப்பட்டு கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கி விட்டுங்க. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது மிக நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வீண் மன சங்கடம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. பண வரவை கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. உடன் பிறந்தவர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். மன சங்கடம் கண்டிப்பாக திறந்துவிடும். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும். சகோதர சகோதரிகள் வழியில் இருந்த பிரச்சனைகளும் விலகி செல்லக்கூடுங்க. பெண்கள் என்று நட்பு வட்டத்தை பெரிதிப்படுத்துவீர்கள். தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். மகிழ்ச்சியுடன் என்று காணப்படுவீர்கள். முதுகு சார்ந்த பகுதியில் வழி இருக்குங்க. செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்று காதல் போன்ற விஷயங்களில் மீனம் ராசினியர்கள் அவசரப்பட வேண்டாம். பொறுமை காப்பது ரொம்ப நல்லது. காதலுக்கு முடிவெடுக்கும் பொழுது தெளிவு என்பதும் வேண்டும். என்று மாணவர்கள் மன வருத்தம் கொஞ்சம் கொள்வீர்கள். சில காரியங்கள் கைகூடவில்லையே, நம்ம நினைத்த கல்வி அமையவில்லையே என்ற கொஞ்சம் வருத்தம் இருக்கும். அதனை பற்றி கவலைப்படாதீர்கள். எல்லாம் சிறப்பாக இருக்கும். கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லை. எல்லாம் இறைவன் அருளால் நல்லதாகவே நடக்க கூடுங்க. என்று இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்பட்டு கூட்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று செய்யும் பணிகளில் கண்டிப்பாக வேகம் பிடிக்கும். சுறுசுறுப்புடன் எதிரும் நீங்கள் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். மனமும் அமைதியுடன் என்று இருக்கக்கூடுங்க. மாற்று கருத்துடையோர் என்று மனம் மாறக்கூடுங்க. தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு கவன சிதறல்கள் ஏற்பட்டாலும் சரியாகிவிடும். மாலை நேரம் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. உத்திரட்டாத்தி, நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். நேரம் செலவழிக்காமல் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்புடனும் பணிகளில் ஈடுபடுவீர்கள். பேச்சை குறைத்து கொண்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். திறமைகளையும் கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். உன்னதமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உறவுகளிடம் நிதானித்து பேசுவது ரொம்ப நல்லது. கூடுமானவரை நீங்க காரியங்களில் கவனம் செலுத்துவது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பரபரப்பு இல்லாமல் இருக்க பாருங்கள். மன அமைதியுடன் இருக்க பாருங்கள். அது போதும். ரேவதி, திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சிறப்பான செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கூடும். காரியங்களும் கண்டிப்பாக கைவிடக் கூடுங்க. எது சரி எது தவறு என்று சரியாக தீர்மானிப்பது ரொம்ப நல்லது. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். கற்பனை திறனும் அதிகரிக்க கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன அமைதியும் ஏற்பட கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.